நான் துளிக்க மாட்டேன்டாங்க. அப்ப கடன்கிறது எவ்வளவு பெரிய பாவம், கடனாளியா இருப்பது எவ்வளவு பெரிய குற்றம். இவ கடன்கிறதே வந்து ஏமாத்துறன்னு வச்சு நம்மால இப்படி நினைக்கிறான். கடன் வாங்கும் பொழுது என்ன நினைச்சு வாங்குறது, கொடுக்கிறது இல்ல. கடன்கிறதுல என்ன அர்த்தம், அது கொள்ளையடிக்கிறதுக்கு சமம். அப்படிதான் வாங்கலாம். எவனா கடன் திருப்பி கொடுக்கறானா, வாங்கும் போது எப்படி கெஞ்சி கேட்கறான், திருப்பி கேட்க போனோம்னா நீ யாரு தெரியாதவனேங்கிறான், கொடுத்த கண்ண வாங்க போனா பார்த்ததே இல்லையேங்கிறான். இப்படிலாம் இருக்கக்கூடிய உலகம் நம்ம இஸ்லாத்துறது கிடையாது. நம்ம என்ன பண்ணணும், தகப்பனார் பட்ட கடனை மகன் அடைக்கணும். எத்தனை பிள்ளையும் அடைச்சிங்க சொல்லுங்க பாப்போம், இல்ல. அதே மாதிரி தகப்பனார் அல்லது தாயார் அல்லது மனைவி அல்லது கணவன் இறந்து போனவர்கள் சில நோன்புகளை நோற்காமல் விட்டிருப்பார்களே, ஆனால் அந்த நோன்புகளை உசுரோடு உள்ளவர்கள் நோக்க வேண்டும். எத்தனை பேர் உங்க அம்மாவுக்கு எத்தனை நோன்பு விட்டுருந்தாங்க, உங்க அத்தா எத்தனை நோன்பு விட்டுருந்தாங்க, உங்க தாத்தா எத்தனை நோன்பு வைக்கல என்று கணக்கு எடுத்து குறிச்சி வச்சு எத்தனை பேர் நோன்பு நோத்தீங்க, அது கஷ்டம். உன்னை யாரோ செலவழிக்கிற ஈஸி, எதனால வைக்கிறாங்க, சோத்தாக்கி போறது ஈஸியா தெரியுது, நோன்பு வைக்கிறது கஷ்டம். ஏன் அவன் ஆறு ஆறு வருஷம் நோன்பு வச்சிருக்க மாட்டான், உங்க நோன்பு வைக்கலாமா, ஷேர் பண்ணி வை, நாலு புள்ள இருந்தா ஆளுக்கு ஒன்றரை மாசம் வை. அப்ப அந்த வாரிசுகள் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, மன்மாத்த வலிஹி சௌமுன் சாம அன்ஹு வலியுஹு, யாருக்காவது நோன்பு வைத்த நோன்பு கடமையாகும் நிலையில் மரணித்து விட்டால் அவனுடைய பொறுப்பாளர்கள் வலிமார்கள் அவனுக்காக நோன்பு வைக்க வேண்டும். இத்தனை பேர் நோன்பு வச்சுக்க, இதெல்லாம் சொல்லி தந்தாங்க அஜர்த்துமார்கள், பாத்தியாவரை சொல்லி தந்தாங்க. எதுக்காக வேண்டி பாத்தியாவனா காசு, நோன்பு வச்சா நீங்களும் வைக்க போறீங்க, காசு கிடைக்காத நோன்பு வையினா நீங்க வச்சுட்டு போயிருவீல, அசத்து எங்களுக்காக நோன்பு வைக்கிற சொல்ல போறிய. அதனால என்ன ஆகுது, நோன்பு வைக்கிறது உங்களுக்கு சொல்லி தரல, அதுல வருமானம் கிடையாது, கடனை அடைக்க சொல்லி தரல, அதுல அவருக்கு கமிஷன் வராது. பத்தாயிரம் ரூபாய் கடன் கொடுத்தா இருநூறுவா கமிஷன் கொடுப்பீங்களா, அவருக்கு ஒன்னும் வராது. பாத்தியாவனா காசு, பாத்தியாவனா சோறு, பாத்தியாவனா டிரெஸ் பாத்தியாவனா இன்ன பிற வருமானங்கள். அப்ப அதையா சொல்லி தந்திருக்காரு, ஏன் இதை சொல்லி தரல. அதே மாதிரி இறந்து போனவருக்கு ஹஜ் கடமையா இருந்தால் அதை செய்யாமல் அவர் கடமையா இருக்கணும். முசாபர மௌத்தப்பன் அவர்கள் ஹஜ் செய்ய தேவையில்லை, அவர் வசதியா இருந்து ஹஜ் கடமையா இருந்து செய்யாம மௌத்தா போயிருந்தாரே, ஆனால் அவர் பிள்ளைக்கு வசதி இருக்குமே, ஆனால் அந்த தகப்பனுக்காக ஒரு தடவை ஹஜ் செய்யணும், தனக்காக ஒரு தடவை செய்யணும். இப்படி எத்தனை பேர் செஞ்சீங்க, இது செய்யறது கிடையாது. இது போக அந்த தாய் தகப்பனுக்கு நன்மை சேர்வதற்காக வேண்டி நின்று நிலைத்திருக்கக்கூடிய தர்மங்கள் செய்யலாம். நின்று நிலைக்கிற தர்மம் வழங்குது அவங்களுக்கு. ஒரு கிணறு வெட்டி போறீங்க, தண்ணீர் பஞ்சம், அல்ல ஒரு நிழல் குடை, பஸ் ஸ்டாண்ட்ல வந்து வெயில் நிக்கிறாங்க மக்கள்லாம், அங்கே ஒரு நிழல் குடை அமைத்தால் நிழல்ல நின்று மக்கள் இளைப்பாறுவார்கள், அங்கே ஒண்ணு கட்டி வைக்கிறீங்க, இதனுடைய நன்மை என் தகப்பனுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு இறைவன்ற பிரார்த்தனை செய்தால் உங்க தகப்பனுக்கு போகும். எது வரைக்கும் போகும், யாரெல்லாம் அந்த நிழல் குடையில் நின்று இளைப்பாறுகிறார்களோ அதற்கெல்லாம் உள்ள நன்மை உங்க தகப்பனுக்கு சேர்ந்து கொண்டே இருக்கும். தண்ணீர் இல்லாத ஊர்ல ஒரு கிணறு வெட்டி போட்டால் அந்த கிணறிலிருந்து யாரெல்லாம் தண்ணீர் அருந்தி கொண்டிருப்பார்களோ அந்த காலம் வரைக்கும் அவருக்கு நன்மை போய் சேர்ந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான காரியங்கள் அல்ல, ஏழைகள் ஊர்ல நிறைய இருக்கிறாங்க, தினசரி இந்த இந்த அஞ்சு ஏக்கர் நிலத்தை எழுதி வைக்கிறேன், இதில் வர்ற வருமானத்தை கொண்டு தினசரி 20 ஏழைக்கு சோறு போடணும் அப்படின்னு எழுதி வச்சு நீ செத்தால் அல்லது உன் தகப்பனுக்கு நீ எழுதி வைத்தால் அதுல எத்தனை பேர் சோறு தின்னுகிட்டு இருக்கிறானோ காலகாலத்துக்கு அது வரைக்கும் அவருக்கு நன்மை சேர்ந்துகிட்டே இருக்கும். இது மாதிரி நிலையான தர்மம். ஒரு குடிசையில் இருக்கிறாங்க எரிஞ்சு போச்சு, அவங்களுக்கு வீட்டை கட்டி கொடுக்குற, என் தகப்பனுடைய நன்மைக்காக வேண்டி இந்த வீட்டை உனக்கு கட்டி தர்றமா, நீ குடி இருந்துச்ச அப்படின்னு சொல்லி கொடுத்தால் அந்த வீடு எவ்வளவு காலத்துக்கு இருக்குமோ அதுல எத்தனை பேர் வசிப்பார்களோ அதற்குரிய நன்மை எல்லாம் யாரு கிடைக்கும், உங்க தகப்பனாரு கிடைக்கும். இந்த மாதிரி அறப்பணிகள் ஏதாவது செய்றீங்களா, படிப்பு இல்லாத ஒரு குழந்தைக்கு நான் உன் படிப்பை தத்து எடுத்துக்கிறேன் சொல்லி அவனை படிக்க வச்சு அவனை நல்லொழுக்கம் உள்ளவன் அவருக்கு செலவழிச்சு யாரெல்லாம் இந்த செலவுகள் எல்லாம் என் தகப்பனுடைய நன்மையில வர வைத்துக் கொண்டு சொன்னால் அந்த தகப்பனுக்கு நன்மை சேரும். இது செஞ்சீங்களா, உங்க தாய் தகப்பனுக்கு செய்யற இறந்து போனவர்களுக்கு செய்யற எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கிறது, ரோடு போட்டு வைக்கலாம், கொசு தொல்லையை ஒழிக்கலாம், இந்த ஊருக்கு என்ன தேவைன்னு பார்த்து அதுகளை செய்யலாம், ஒரு மதரசா கட்டலாம், ஒரு மஸ்ஜித் கட்டலாம், எவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது, ஒரு ஏழைக்கு வாழ்வளிக்கலாம், ஒரு விதவைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், இது மாதிரியான பணிகளை நீங்கள் செய்து பெற்றோருக்கு நன்மை சேர்க்கலாம். இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு மார்க்கத்தில் இது எல்லாம் உங்களுக்கு சொல்லியாச்சு தந்தாங்களா, நான் கேட்கிறேன், எதை சொல்லி தந்தாங்க, பெரிய தலைமகள் பாத்தியா, இதுதான். அப்ப மார்க்கம் என்ற பெயர்ல
இது மாதிரி எல்லாம் நுழைந்து விட்டதை நாங்கள் களை எடுக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்தெல்லாம் விடுபட்டு நம்ம எதை பேசாக கொள்ளணும்? இஸ்லாம் என்று சொன்னால் குர்ஆன், இஸ்லாம் என்று சொன்னால் நபி வழி. குர்ஆனும் நபி வழியும் மட்டும்தான் இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இய்யாக்கும் வ முஹதஸாத்தில் உமூர், மார்க்கம் என்ற பெயரால் எனக்கு பின்னால் எதெல்லாம் உருவாக்கப்படுகிறதோ அதை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன். நான் செஞ்சதான் நீங்க செய்யணும், எனக்கு பிறகு உண்டான இது மாதிரி காரியங்களை செய்யாதீர்கள். குள்ள முகதகத்தின் விதா, எனக்கு பின்னால் உருவான அனைத்துமே வழிகேடு, அனைத்துமே அனாச்சாரம், அனைத்துமே உங்களை நரகத்தில் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். மண் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுரதுன், என்னுடைய உத்தரவு இல்லாமல், என்னுடைய ஆர்டர் இல்லாமல் ஒரு காரியத்தை மார்க்கம் என்று நீங்கள் செய்தால் அது ரத்து செய்யப்படும், இறைவனால் நிராகரிக்கப்படும் என்றும் நபிகள் நாயகம் சொன்னார்கள். இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை ஒருவன் உண்டாக்கினானேயானால் அதுவும் நிராகரிக்கப்படும். இப்படியெல்லாம் எச்சரிக்கை செய்திருக்கிற காரணத்தினால் முன்னோர் சொன்னார்கள், அதிகமான மக்கள் சொல்கிறார்கள், ஊர் வழக்கம் நாட்டு வழக்கம் என்பதை எல்லாம் விடுத்து குர்ஆன்ல இருக்கிறதா, நபி சொன்னாங்களா என்பதை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு நம்முடைய முழு வாழ்க்கையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் வருவானாக. வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த பகுதியில் வாழுகிற முஸ்லிம்கள் இஸ்லாத்தினுடைய வேத நூலாகிய திருக்குறானிலிருந்தும் இஸ்லாம் மார்க்கத்தின் நிரந்தர வழிகாட்டியான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளிலிருந்தும் எந்த அளவுக்கு விலகி சென்று கொண்டிருக்கிறார்கள், வெறும் பெயர் தாங்கிகளாக மட்டும் வாழ்ந்து அவர்களுடைய மறுமை பெயரை, மறுமை பாக்கியத்தை எப்படியெல்லாம் இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய சமுதாயத்தை உருவாக்கினார்களோ அதுபோன்ற ஒரு மேம்பட்ட சமுதாயமாக நாம் எல்லாம் மாற வேண்டும். இந்த நோக்கத்திற்காகத்தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் சார்பாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலிலே இந்த தலைப்புக்குள்ளே நான் செல்வதற்கு முன்னால், இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் என்றால் என்ன, இந்த ஜமாஅத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் என்ன, இதனால் சமுதாயத்திற்கு கிடைத்திருக்கிற நன்மைகள் என்ன என்பதை சுருக்கமாக உங்கள் மத்தியிலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், நம்முடைய ஜமாஅத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், ஜமாஅத்தில் இருக்கக்கூடிய சில பொதுமக்கள் எங்களுடைய பேச்சுக்கள் எதையும் கேட்காமல், எங்களுடைய எழுத்துக்கள் எதையும் வாசிக்காமல், நாங்கள் என்ன பிரச்சாரம் செய்கிறோம் என்பதை எங்களுடைய வாயிலிருந்து அறிந்து கொள்ளாமல் அவர்களாக தப்பும் தவறுமாக விளங்கி வைத்துக் கொண்டு மக்களையும் திசை திருப்புகிற காரணத்தினால் இந்த அறிமுகம், எங்கள் ஜமாஅத்தை பற்றிய அறிமுகம் முதலில் அவசியமாகிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் என்ற இந்த பேர் இயக்கம் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்திலே ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்காக வெவ்வேறு பெயர்களிலே தோற்றுவிக்கப்பட்டு இந்த சமுதாயத்திலே நிலவிய வரதட்சணை கொடுமையை ஒழித்து கட்டிய ஜமாஅத்தாக இது திகழ்கிறது. முஸ்லிம் பெண்களுடைய வாழ்வை கேள்விக்குறியாக்கின்ற வரதட்சணையை ஒழித்து கட்டுவதிலே இந்த ஜமாஅத்து செய்த பங்களிப்பை வேறு யாரும் செய்தது இல்லை என்று நாங்கள் சொல்ல முடியும். வரதட்சணை வாங்க மாட்டோம் என்று சபதம் எடுத்த பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை இந்த ஜமாஅத் பெற்றிருக்கிறது. வாங்கிய வரதட்சணையை மாமனார் வீட்டாரிடம் திருப்பி கொடுத்த
இளைஞர்களையும் பெரியவர்களையும் இந்த ஜமாத் உருவாக்கி இருக்கிறது. சினிமா நடிகர்களுக்கு பின்னால், அரசியல்வாதிகளுக்கு பின்னால் அலைமோதி கொண்டிருந்த இந்த சமுதாயத்தை பள்ளிவாசலின் பக்கம்